வணக்கம், வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதே போல் வந்து என்ன அப்படின்னா 50 questions per month. ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம 50 கேள்விகள் கொடுக்க போகிறோம். அந்த கேள்விகளுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் வந்து மெயில் பண்ண போகிறீங்க, அதாவது போஸ்ட்டில் நீங்கள் எனக்கு அனுப்ப போகிறீங்க. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் வந்து ஒரு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் நாம் கண்டிப்பாக திருப்பி உங்களுக்கு அனுப்ப போகிறோம். இது வந்து நம்ம பைபிளை வந்து இன்னும் அதிகமாக நம்ம தெரிந்து கொள்வதற்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 50 கேள்விகள் நான் எடுத்துருக்கிறேன். 50 கேள்விகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பார்ட்டாக நான் பிரிச்சிருக்கிறேன். நீங்கள் வந்து ஆன்சர் அனுப்பும்போது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் 1 to 50 நம்பர்ஸ், 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு 50 நம்பர்ஸ்க்கு நம்பர் மட்டும் போட்டு ஆன்சர் மட்டும் நீங்கள் எழுதி அனுப்பினா போதும். நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் எழுத தேவையில்லை. நீங்கள் ஆன்சர் மட்டும் நீங்கள் எழுதி அனுப்புங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதுக்கு ஆன்சர் பேப்பரில் டைட்டிலில் வந்து உங்களுடைய நேம் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அதே போல் உங்களுடைய போஸ்டல் அட்ரஸ் நீங்கள் எழுதி அனுப்புங்க. அதே போல் ஜான்வரி இந்த மந்த்தினுடைய கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய தலைப்பு நீங்கள் கொடுக்கணும். இதுக்கு என்னென்னா ஜான்வரி 2021. ஸோ அதனுடைய 50 questions நம்ம பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன டைட்டில்னு பார்த்திங்கன்னா, யார் சொன்னது? ஒரு வார்த்தையை வந்து இன்னொருத்தருக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். கேள்விக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கேள்வி வந்து, நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை. ஃபஸ்ட்டு கேள்வி வந்து, நான் இந்த பண்டிகைக்கு இப்போது போகிறதில்லை என்று யார் சொன்னது? அதுதான் ஃபஸ்ட் கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா அப்படின்னு யார் சொல்கிறாரு? நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா அப்படின்றத யார் சொன்னது? மூணாவது கேள்வி, ஊருக்கு வெளியே போவோம் வாரும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருங்க. மூணாவது கேள்வி வந்து, ஊருக்கு வெளியே போவோம் வாரும். சரி, நாலாவது கேள்வி வந்து, நான் பேசின பின்பு பரியாசம் பண்ணுங்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருங்க. நான் பேசின பின்பு பரியாசம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஐந்தாவது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, இவன் வாயில் அடியுங்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஐந்தாவது கேள்வி வந்து, இவன் வாயில் அடியுங்கள் அப்படின்ட்டு யார் சொன்னது? ஆறாவது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, எழுந்திரும் நானும் ஒரு மனுஷன்தான். ஒருத்தர் சொல்கிறாருங்க, எழுந்திரும். ஒருத்தர் காலில் வந்து ஒருத்தர் போய் விழுறாரு. அப்போ வந்து சொல்கிறாரு, எழுந்திரும் நானும் ஒரு மனிதன் தான் என்று சொன்னது யார்? ஏழாவது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏழாவது கேள்வி வந்து யார் சொன்னது? மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னது யார்? எட்டாவது கேள்வி வாசிக்கிறேன், பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன என்று சொன்னது யார்? யாருக்கு சொன்னார்ன்றது நான் சொல்லட்டுமா? அனனியா சப்பீரால் அந்த பார்த்து அந்த நிகழ்ச்சியில் வந்து சொல்கிறார் ஒருத்தர். அது வந்து யார் சொன்னதுன்றது தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஒன்பதாவது கேள்வி, கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருங்க. கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுகிறார். அவர் யார்? பத்தாவது கேள்வி, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களான்னு சொல்லிட்டு கேட்கிறார். அது யார்? சரி, இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து யார் சொன்னது அப்படின்றது. இப்போ இதுக்கப்புறம் வர கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, பேதுரு எழுதின நிருபத்திலிருந்து, புதிய ஏற்பாட்டில் பேதுரு எழுதின நிருபத்திலிருந்து கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கிறேன். 11வது கேள்வி என்னென்னா, பேதுரு நிருபத்தின் ஆசிரியர் யார்? 16வது கேள்வி வந்து, பேதுரு நிருபத்தின் ஆசிரியர் யார்? 12வது கேள்வி நான் சொல்கிறேன், மரித்தோரிலிருந்து யார் எழுந்தது? மரித்தோரிலிருந்து யார் எழுந்தது? அது வந்து 12வது கேள்வி. 13வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, தேவன் யாருடைய பிதா என பேதுரு சொல்லுகிறார்? தேவன் யாருடைய பிதா என்று பேதுரு சொல்லுகிறார். 14வது கேள்வி, பரிசுத்த ஆவி எங்கே இருந்து அனுப்பப்பட்டது? 14வது கேள்வி வந்து, பரிசுத்த ஆவி எங்கே இருந்து அனுப்பப்பட்டது? 15வது கேள்வி வந்து, பிதா எப்படி நியாயம் தீர்க்கிறவர்? பிதா எப்படி நியாயம் தீர்க்கிறவர்? 16வது கேள்வி நான் வாசிக்கிறேன், யார் மீது விசுவாசமும் நம்பிக்கையும் மேலிருக்க வேண்டும்? யார் மேலே வந்து விசுவாசமும் நம்பிக்கையும் யார் மேலே இருக்கணும்? அதுதான் கேள்வி 16வது கேள்விங்க. இப்போ அடுத்து வந்து 17வது கேள்வி நான் வாசிக்கிறேன், அழிவில்லாத வித்து எது? அழிவில்லாத வித்து எது? 18வது கேள்வி, எது களங்கமில்லாத ஞானப்பால்? எது களங்கமில்லாத ஞானப்பால்? 19வது கொஸ்டின் வந்து, ஜீவனுள்ள கல் எப்படிப்பட்டது? ஜீவனுள்ள கல் எப்படிப்பட்டது? 20வது கேள்வி,
முன்னே நீங்கள் எதை பெறாதவர்களாய் இருந்தீர்கள் முன்னே நீங்கள் எதை பெறாதவர்களாய் இருந்தீர்கள் 21வது கேள்வி கிறிஸ்து எதை செய்யவில்லை கிறிஸ்து எதை செய்யவில்லை 22வது கேள்வி 22nd क्वेश्चन வந்து பாத்தீனா மனைவி யாருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் 22வது கேள்வி மனைவி யாருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் 23வது क्वेश्चन வந்து சாரால் யாருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார் சாரால் வந்து யாருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார் அந்த பேரை நீங்க சொல்லணும் ஓகேங்களா 24வது கேள்வி పూర్వ காலத்தில் எதினாலே ஜன எதினாலே வானங்கள் உண்டாயின 24வது கேள்வி நான் சொல்றேன் పూర్వ காலத்தில் எதினாலே வானங்கள் உண்டாயின அது வந்து 24வது கேள்வி 25வது கேள்வி நான் வாசிக்கிறேன் கர்த்தருடைய நாளில் மடமட என்று அகன்று போவது எது கர்த்தருடைய நாளில் மடமட என்று அகன்று போவது எது 26வது கேள்வி நான் வாசிக்கிறேன் இப்போ வந்து பேதுரு வந்து பார்த்தோம்லங்களா இப்போ 26வது क्वेश्चनல இருந்து பாத்தீனா 50வது கேள்வி வரைக்கும் என்னன்னா ஒன்று நாளாகமும் புத்தகம் பழைய ஏற்பாட்டில் ஒன்று நாளாகமும் புத்தகத்தில இருந்து இந்த கேள்விகளை நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இப்போ 26வது கேள்வில இருந்து ஒன்று நாளாகமும் புத்தகத்தில இருந்து கேள்விகள் வரும் 26வது கேள்வி நான் வாசிக்கிறேன் நிம்ரோத்தின் தந்தை யார் நிம்ரோத்தின் தந்தை யார் 27வது கேள்வி ஆபிரகாமின் முந்தின பெயர் என்ன ஆபிரகாமினுடைய முன்னாடி ஒரு பேர் இருந்துச்சு அந்த பேர் என்னன்றதை கண்டுபிடிக்கணும் இஸ்ரவேலின் குமார் 28வது கேள்வி இஸ்ரவேலின் குமாரர் எத்தனை பேர் இஸ்ரவேலின் குமாரர் எத்தனை பேர் 29வது கேள்வி காலேபின் குமாரத்தியின் பெயர் என்ன காலேபின் குமாரத்தியின் பெயர் என்ன 30வது கேள்வி அம்னோனின் தாய் யார் 30வது கேள்வி வந்து அம்னோனின் தாய் யார் 31வது கேள்வி இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்டபுத்திரன் யார் இஸ்ரவேல் அப்படின்றது யாருன்னு நமக்கு தெரியும் அவருக்கு முதன் முதல்ல பிறந்த சேஷ்டபுத்திர குமாரன் யார் அது சொல்லுங்க 32வது கேள்வி ரூபனின் குமாரர் எத்தனை பேர் 32வது கேள்வி வந்து ரூபனின் குமாரர் எத்தனை பேர் 33வது கேள்வி சவுலின் அப்பா பேர் என்ன சவுலின் அப்பாவுடைய பேரை நீங்க சொல்லணும் சவுல் அரசன் இருக்கார் இல்லையா அவருடைய அப்பா பேர் 34வது கேள்வி எருசலேமின் இன்னொரு பெயர் என்ன எருசலேமுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்திருக்குதுங்க அது என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சு எனக்கு சொல்ல வேண்டும் 35வது க்வெஸ்சன் வந்து சீகோர் நதி எந்த தேசத்தில் உள்ளது சீகோர் என்ற நதி அந்த ரிவர் வந்து எந்த தேசத்தில் இருக்குது அப்படின்றதான் கேள்வி 36வது கேள்வி நான் வாசிக்கிறேன் கோலியாத்தினுடைய ஊர் எது கோலியாத் தெரியும் நம்மளுக்கு தாவீது வந்து வீழ்த்தினார் இல்லையா அந்த கோலியாத்தினுடைய ஊர் எதுன்றத நீங்கள் சொல்லணும் 37வது கேள்வி எஸ்ரியின் அப்பா யார் எஸ்ரியின் 37வது கேள்வி வந்து எஸ்ரியின் அப்பா பெயர் என்ன ஓகேங்களா 38வது கேள்வி கேரூபின்களின் மாதிரியை கொடுத்தது யார் ஒருத்தர் வந்து கேரூபின்லாம் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய மாதிரியை டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க அது வந்து யாருன்றத சொல்லணும் கேரூபின்களின் மாதிரியை கொடுத்தது யார் அது வந்து 38வது கேள்வி 39வது கேள்வி நான் வாசிக்கிறேன் யோவாபின் அப்பா பெயர் என்ன யோவாபின் தந்தை பெயர் என்ன அது 39வது கேள்வி ஸோ 40வது கேள்வி 40வது கேள்வி நான் வாசிக்கிறேன் உறைந்த மழை பெய்த நாளில் கெபிக்குள் இறங்கி சிங்கத்தை கொன்றவன் யார் 40வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா உறைந்த மழை பெய்த நாளில் கெபிக்குள் இறங்கி சிங்கத்தை கொன்றவன் யார் அது வந்து 40வது கேள்வி 41வது கேள்வி பெனாயாவின் ஊர் எது 41வது கேள்வி வந்து பெனாயாவின் ஊர் எது 42வது கேள்வி தாவீதை ராஜாவாக்க எப்ரோனுக்கு வந்த பராக்கிரமசாலியான வாலிபன் யார் தாவீதை அரசனாகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய இதுலேருந்து வராங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வாலிபனை பற்றி சொல்லப்பட்டிருக்குது இந்த 14வது புத்தகத்தில் கேள்வி நான் திரும்ப வாசிக்கிறேன் 42வது கேள்வி தாவீதை ராஜாவாக்க எப்ரோனுக்கு வந்த பராக்கிரமசாலியான வாலிபன் யார் இந்த கேள்வி சரிங்களா 43வது கேள்வி நான் வாசிக்கிறேன் தாவீது ஜனத்தை யாருடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்தான் தாவீது வந்து மக்களை வந்து யாருடைய பெயராலே ஆசீர்வதித்தான் 44வது கேள்வி நாகாஸ் யாருடைய ராஜா நாகாஸ் அப்படின்றவர் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய அரசன் அந்த நாகாஸ் வந்து யாருடைய ராஜா அப்படின்றத சொல்ல வேண்டும் 45வது கேள்வி எத்தனை வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியர் கர்த்தருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்தார்கள் அதாவது இத்தனை வயசு அதுக்கு மேலே இருந்தவங்க
லேவியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்கிறாங்க. அந்த வயசு என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். 46வது, ஏமானின் குமாரத்திகள் யார்? ஏமான் அவருடைய குமாரத்திகள் எத்தனை பேர்? நம்பர் சொன்னால் போதும், ஏமானின் குமாரத்திகள் எத்தனை பேர்? 47வது கேள்வி, தாவீது ஆலயத்தின் வேலைக்காக கொடுத்த ஒப்பீரின் தங்கம் எவ்வளவு? தாவீது வந்து சாலமோன் ராஜா வந்து கோயில் கட்டுறாரு. அப்போ தாவீது வந்து என்ன பண்ணுறாரு, ஆலயத்தினுடைய வேலைக்காக கொடுத்த ஒப்பீரின் தங்கம் எவ்வளவு, அது எவ்வளவு நிறை அப்படின்றத நீங்கள் சொல்ல வேண்டும். 48வது கேள்வி, தாவீதின் தந்தை பெயர் என்ன? ரொம்ப ஈஸியான கேள்வி தான், தாவீதினுடைய தந்தை பெயர் என்ன? 49வது கேள்வி, எவைகளின் பின்னே நடந்த தாவீதை கர்த்தர் எடுத்தார்? நம்ம அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருவோம், இவைகளின் பின்னே நடந்த தாவீதை கடவுள் எடுத்து உயர்த்துறாங்க. ஸோ அது என்னன்றதை நீங்கள் சொல்லணும், எவைகளின் பின்னே நடந்த தாவீதை கர்த்தர் எடுத்தார்? 50வது கேள்வி, நாத்தான் என்பவர் யார்? நாத்தான் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நாத்தான்றவர் யாருன்ற சொன்னால் போதுங்க. ஸோ 50 கேள்விகள் முடிஞ்சிச்சு. ஸோ 50 க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இது வந்து 2021 ஆண்டினுடைய ஜனவரி மாதத்தினுடைய கேள்விகள். இதை வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நீங்கள் எனக்கு மெயிலில் ஆன்சர்ஸை நீங்கள் அனுப்புங்கள். மெயில் அட்ரஸை வந்து நான் இந்த வீடியோ முடிவில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அருணன் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 902, சத்துவாச்சாரி வெள்ளூர் 9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பலாம், உங்களுடைய ஃப்ரம் அட்ரஸோடு நீங்கள் சேர்த்து அனுப்புங்க. ஏன்னா இதில் உங்களுடைய ஆன்சர்ஸை நம்ம எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து பைபிள் உலகம் சேனல் சார்பாக ஒரு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் நிச்சயமாக நாங்கள் அனுப்புவோம். அது வந்து நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிற விதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சுகமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். திருப்பியும் நான் ஆன்சர் எப்படி அனுப்பணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து நம்பர்ஸ் மட்டும், 1 to 50 நம்பர்ஸ் க்வெஸ்சன்ஸ் எழுத வேணாம், ஆன்சர் மட்டும் நீங்கள் 1 போட்டு 1க்குரிய ஆன்சர், 2 அதுக்குரிய ஆன்சர், அது மாதிரி 50 க்வெஸ்சன்ஸ்க்கும் நம்பர்ஸ் போட்டு ஆன்சர் மட்டும் எழுதி நீங்கள் அனுப்புனா போதும். அதே போல் உங்களுடைய பேரை மறக்காமல் நீங்கள் எழுதுங்க, உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸை நீங்கள் எழுதி அனுப்புங்க. ஏன்னா நாங்கள் திரும்பவும் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் அனுப்புவதற்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து டெய்லி க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் பண்ணுறீங்க, நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஆன்சர் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. ஆன்சர் பண்ணுகின்ற இந்த பைபிள் கிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுகின்ற ஒவ்வொருவரையும் நான் கர்த்தரின் பேராலே நான் வாசிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பைபிளை நீங்கள் எடுத்து வாசிக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய மேலான நோக்கம். நீங்கள் பைபிளை எப்படியாவது எடுத்து இந்த பிஸியான நேரங்களில் கூட நீங்கள் எடுத்து வாசிங்க. ஸோ நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உங்களோடு பேசுவார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.